கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இரவுக்கு இருள் என்றும் பெயரிட்டார். இரவு ஒன்று, பகலும் ஒன்று, ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. சூரியன் சந்திரன் ரெண்டு ரெண்டு, ஆதாமிய வாடானும் பெண்ணும் ரெண்டு 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 ரெண்டு. இரவு ஒன்று, பகலும் ஒன்று, ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு. இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு 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 என பல வகையா இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1, கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன். 2, கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன். அதாவது பழைய மனிதன், புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 Kings 16:34 வாசித்தருகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளற்கையில் அகப்பட்டு அடிப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிந்திடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்போது இயேசு கிறிஸ்து வேண்டாம். சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம், இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார்.
விடை கூறிடுவே ஞான தங்கமே. பொய்யானை இட்டு திருடி பொய் சொல்லி கொலை செய்து விபச்சாரம் மிஞ்சி மிஞ்சி ஞான தங்கமே. இரத்த பழிக்குள் சேர்ந்தார் ஞான தங்கமே. இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான்.